வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா லெமூர் பீச் போயிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குங்க. அதில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு தான் இப்போ லெமூர் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். இனி கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்க. அடுத்த மேரேஜ் ஃபங்க்ஷன் 4 மணி ஆகிடுங்க. அது வரைக்கும் நாம் லெமூர் பீச்சு போயிட்டு அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு பிளான் போட்டிருக்கோங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா லெமூர் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோங்க. இங்கேருந்து லெமூர் பீச்சுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் தாங்க லெமூர் பீச்சு சூப்பராக இருக்குது, அங்கே ஒரு நாளைக்கு போடான்னு சொல்லியிருந்தா. அதான் இன்னைக்கு அங்கே போயிட்டுருக்கோம். நேற்று நைட்டு நம்ம ஊரில் வந்துட்டு செம்ம மழைங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை கரத்து கிடக்கு. 4 மணிக்குள்ளே அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் மழை ஹெல்ப் பண்ணியாச்சுன்னா நல்லா இருக்குங்க. இல்லைன்னா மழை நனைஞ்சிட்டு இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதுதான். 4 மணி வரைக்கும் இனி லெமூர் பீச்சில் சுற்றி கொட்டு நடக்கணுங்க. அதுக்கப்புறம் நாம் ஆசாரிப்பள்ளம் அந்த மண்டபத்தில் போய் மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோங்க. மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கதா காட்டுதுங்க. ஆலங்கோட்டை அந்த போர்டு இருக்குங்க, அதில் இருக்கும் பழைய உச்சக்கடை கோவில்புரம் ஆலங்கோட்டை. இதுலேருந்து லெஃப்ட் தெரியணும் போலங்க. ஆமாங்க, இதுலேருந்து லெஃப்ட் தெரியணும் போல. நம்ம பீச் பக்கம் வந்துட்டு தான் நினைக்கிறோங்க. போகிறத பார்த்தா வழி தெரியும்னு உங்களுக்கு தோணலாங்க, ஆனால் கூகுள் மேப்பை பார்த்து தாங்க நான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு ரோடு போகுதுங்க, அது வழியாக போயிட்டுருக்கோம். சரியான பாதையான்னு தெரியலங்க. மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை பக்கத்தில் தான் காட்டுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் வந்து தண்ணி நிறைஞ்சிருக்குங்க. செம்ம மழை போல இங்கே மழை பெஞ்சிட்டு தென்னந்தோப்புக்கு உள்ளாடி எல்லாம் தண்ணி நிரம்பி இருக்குங்க. ஃபுல்லாக குப்பைகள் எல்லாம் சேர்ந்து கிடக்குங்க தண்ணியில். டேய் தம்பி, டேய் கொஞ்சம் வழிதாடா. சுற்றுலா ஸ்தலம் இது என்ன? நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே என்ன பண்ணணும்னு தெரியலையே, ஃபுல்லாக கேட்டெல்லாம் மூடி போட்டிருக்காங்க. வண்டி ஒதுக்கி வச்சுட்டு போய் பார்க்கலாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெமூர் பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலே கிடையாதுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. இருந்தாலும் இங்கே வெயிலே இல்லைங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை மூடி கிடக்கு. இங்கே எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு 3 கிலோமீட்டர் போல் நடக்கலாங்க. ஆனால் முதல்ல நம்மக்கிட்ட ஒரு போலீஸ் அண்ணன் வந்து சொன்னார், தூரமாக எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே நிற்கணுமா. அதனால் இங்கே என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே விளையாடிக்கிட்டு இருந்தோம்.
சரி பீச்சுக்கு வந்துட்டோம், விளையாடணும், இனி ஐஸ்கிரீம் சாப்பிடணுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு சொல்லி வாங்க போனப்போ பக்கத்தில் வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி பார்த்துட்டே இருந்ததுங்க. சரி அதுக்கும் சேர்த்து ஒரு பிஸ்கட் வாங்கணும். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், நீ பிஸ்கட் சாப்பிட்டு. பிஸ்கட் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீண்டும் பார்த்துட்டே இருந்ததுங்க, அதனால் நான் குடிச்சிட்டு இருந்த ஐஸ்கிரீம் அதுக்கு கொடுத்துட்டேன். பாவங்க செம்ம பசி போல. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுத்தேன், ஆனால் பாவம் அதுவும் குடிச்சிதுங்க. அது தண்ணி ஊற்றி கொடுத்தது அந்த ஐஸ்கிரீம் பாட்டிலில் 3 பாட்டில் தண்ணி குடிச்சிதுங்க. அது குடிச்சிட்டு பார்த்தா நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்தது மறுபடியும் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை வாங்கி அங்கே இருந்த நாய்க்கெல்லாம் போட்டு கொடுத்தோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாயோட தலையில் காயப்பட்டிருந்ததுங்க, பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அங்கே இருந்த காக்கையெல்லாம் கூட ஒரே சண்டைங்க. அதுக்கப்புறம் பீச்சில் கொஞ்சம் தூரம் சுற்றி பார்த்துட்டு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் மேரேஜுக்கு போக வர்றதா அவங்களுக்காக காத்துட்டு இருந்தோங்க. இவங்க 2 பேரும் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க. சரி மக்களே, லெமூர் பீச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ நம்ம 10ஆம் கிளாஸ் படித்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இங்கே லெமூர் பீச் வர்றதா சொன்னாங்க. அவங்களும் வந்துட்டு நாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போது 4:00 போகுதுங்க. ஆஷாரிப்பள்ளம் ஜாஸ்மின் மஹாலுக்கு இனி ஒரு 10 கிலோமீட்டர் போல் போகணுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக வந்து நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. குட் பை.